டைரக்டர் மணிரத்னம் இயக்க போகும் மெகா பட்ஜெட் படத்துல நம்மளுடைய ஐஸ்வர்யா ராய் அதிரடி வில்லியா நடிக்க போறாங்களா? சோ அந்த ஸ்டோரியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. மணிரத்னம் இயக்க இருக்கும் பொன்னியின் செல்வன் படம் 1000 கோடி பட்ஜெட்ல 2 படங்களா உருவாக போகுது அப்படின்ற நியூஸ் நமக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வரல. அப்படின்னாலும் இந்த படத்தை பத்தி பல செய்திகள் வந்த வண்ணமே இருக்கு. இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக கூறப்பட்ட நிலையில இந்த படத்தோட பட்ஜெட்டை கருதி அந்த நிறுவனம் இங்க இருந்து விலகி போயிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம தற்போது ரிலையன்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க போறதா ஒரு நியூஸும் நமக்கு வந்திருக்கு. இந்த படத்துல விக்ரம், ஜெயம் ரவி, விஜய் சேதுபதி, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ் என பலர் நடிப்பதாக செய்திகள் வெளியாகி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சனும் அவரது மருமகள் ஐஸ்வர்யா ராய் ஆகியோரும் இந்த படத்துல நடிக்க போறாங்க அப்படின்ற நியூஸும் கிடைச்சிருந்தது. இந்நிலையில மணிரத்னம் படத்துல நந்தினி வேடத்துல தான் ஐஸ்வர்யா ராய் நடிக்க போறதா பாலிவுட்ல ஒரு முன்னணி ஊடகங்கள் செய்தியில வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஐஸ்வர்யா ராய் ஏற்கும் நந்தினி வேடம் ரொம்பவே அதிரடியான வில்லி வேடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படம் உருவாகுதா, படம் வெளிவருதா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த நியூஸஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்படி வந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும்.